அங்க போமணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இதான் வந்து வயநாடோட லாஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கணும், ஒரு பூக்கோல் லேக்குன்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லி பார்த்துட்டோம். ஏன்னா இதான் வந்து நியரஸ்ட் பிளேசஸ், நாங்கள் வந்து ரொம்ப வந்து கன்சிஸ்டாக எங்கே நியரஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் பார்த்து பார்த்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து பஸ்ஸஸ் இருக்குது, 5 மணிக்கு வந்து ரிட்டர்ன் பஸ் இருக்குது. ஸோ நம்ம பெங்களூர் அண்ட் சென்னைக்கு வந்து 5 மணிக்கு நாங்கள் ரிட்டர்ன் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எவ்வளோ கம்மியாக நாங்கள் வந்து இது பண்ண முடியுமோ அவ்வளோ பக்கத்து பக்கத்தில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூக்கோல் லேக்குன்னு சொல்லி வந்திருந்தோம். பூக்கோல் லேக் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங் அண்ட் வந்து எதுவுமே இல்லை, சும்மா வாக்கிங் அண்ட் போட்டிங் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு எதுக்குடா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கன்ஃபியூஷன் பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு, வெறும் சாப்பிட்றது அந்த வந்து இங்கே வெறும் போட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த போட்டிங்கோட ப்ரைஸ்லாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இங்கே வந்து போட்டிங் ஸோ 4 மெம்பர்ஸ்க்கு 450 அண்ட் வந்து செவன் மெம்பர்ஸ் இல்லை 700. ஸோ அந்த மாதிரி சொன்னோம் போல சின்ன லேக் தான், ஸ்மாலஸ்ட் லேக் இந்த டைம் நம்ம தம்பில் அதனால் போகல. பூக்கோல் லேக்லேருந்து வெளியே வந்து பார்த்தா இங்கே பேட் ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ இது என்னடா பேட் ஸ்டேஷன், இந்த வந்து நம்ம ஏலகிரிலாம் பார்த்த மாதிரி பேட்ஸோட வச்சு விளாட்லாம்னு சொல்லி நம்மளும் அந்த பேட் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம்னு சொல்லி வந்துட்டோம். நீ வேணா போடுன்ற இந்த வந்துட்டா பாரு, இந்த வந்துட்டா பாரு, மணி மணி டேய் பேட் ஸ்டேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்டிச் அண்ட் டக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பாலாம் வச்சிருந்தாங்க. ஃபிஷ் பாலாம் பார்க்கும்போது இத்தனை மீனை வச்சு நான் காலை விட்டேனே எனக்கு காலே போயிருண்டு அந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஃபிஷ் பார்ப்போம் கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி நிற்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலை கடிச்சு எடுத்துகிட்டு போயிரு வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கோட பேட் பார்க்குள்ளே போக போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம பேட் கையிலலாம் வந்து நிற்கிறது அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதான் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது நம்மளை ஒரு கூண்டில் அடைச்சிட்டு ஸோ 5 பேரையும் வந்து ஒரு கூண்டில் வச்சுட்டு எல்லார் கையிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தானியம் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆனால் வந்து அவங்க வந்து பேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய கேஜில் அடைச்சி வச்சிருக்காங்க, நம்மளை சின்னதில் வச்சுட்டு அந்த இதை மூடிடுவாங்க, இல்லைன்னா வெளியே பறந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான் போல், ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க நல்ல இது. ஆனால் வந்து பாருங்கள் எத்தனை பேர்ட்ஸ் வந்து எத்தனை கிளி இருக்குது, ரொம்பலாம் இல்லை, மொத்தமே 3 கேஜ் தான் இருக்குது. ஸோ சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. இங்கே வந்து ஏலகிரி மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் அங்கெல்லாம் பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இங்கே வந்து சின்ன சின்ன பேர்ட்ஸ். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது. இன்னும் வந்து இங்கே வந்து வயநாட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நானே எந்த வீடியோலையும் பார்க்கல, நான் சும்மா பக்கத்தில் வந்தப்போ பார்த்தேன். ஸோ இங்கே பேர்ட் ஸ்டேஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்தோம். சரி போதும், டேய் மண்டையில எதுவும் இல்லடா, மண்டையை போட்டு கட்டிட்டு இருக்கா, டேய் பேரோட எடுக்கணும் அவர் எடுக்க கூடாதுரா. ஒரு பைபிள் பாத்தீங்கன்னா நம்ம மேல உட்காந்து போவே மாட்டேன்றான், டேய் கீழே இறங்குற நானும் எவ்வளவோ கத்துறேன் போவே மாட்டேன்றான். போங்கிட்டு போ ஐயோப்பா, நம்ம மேல ரெண்டு பேர் உட்காந்து கடந்த கிஸ் பண்ணிட்டு இருக்கே, நீ கடைசியா இருக்கியா, கைய கடிக்காத போங்கிட்டு போ 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 போ. ஏய் மேலே இருக்கோண்ணே, இங்கே வாடா கேமரா போடுறாடி, உங்களை பார்த்தா லைட்டாக பயமாக இருக்கு. இப்போ நீ தனியாக இருக்க எல்லாம் வருவாங்க தெரியுமா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இவன் மட்டும் லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணேன்னா எல்லா பேர்டும் அவன் கைக்கு வந்துருச்சு. அதை பார்த்துட்டு வந்த வரையும் பயந்துட்டான், இவன் தான் வந்து உள்ளே போகணுன்னே கேட்டுக்கிட்டு இருந்தான், பட் அவனே வந்து பயந்துட்டான். பயந்து வந்து எல்லாத்தையும் கீழெல்லாம் போட்டான், கீழே சதுர விட்டான் எல்லாத்தையும், அவ்வளோ பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஒரே நேரத்தில் வரவும் அவனுக்கு பயந்துட்டான், வேற ஒன்றும் இல்லை, சச்ச நர்வஸ் பயந்துட்டான். ஒரு கம்பார்ட்மெண்ட் போடும் அங்கேயும் வந்து கொஞ்சமா இருந்துச்சு பேர்ட்ஸ். சரி கூட்டம் ஆயிட்டாங்க, கூட்டம் ஆயிட்டாங்க, கிளம்பலாம் சொல்லுவாங்க. அடுத்த மாட்டாப்ல போட்டு.
நெக்ஸ்ட் கபார்ட் மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ ஸ்னேக்லாம் வந்து இங்கெல்லாம் இருந்துச்சு, எங்கெல்லாம் பார்த்தோன்னே எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்னேக்லாம் வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸ்னேக்ல என்னடா க்யூட் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க, பட் பார்க்க வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நல்லா படுத்துக்கிட்டு இருந்தேன், ஸோ அதை டிஸ்டர்பும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே விட்டு வந்து ஸ்னேக்லாம் கழுத்தில் வைக்க மாட்டாங்க, பட் அவன் வந்து இந்த பேர்ட்ஸு அண்ட் வந்து அந்த பச்சுவந்தி இதெல்லாம் வந்து கழுத்தில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் மேலே இறக்கு தனி அமௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இங்கே வந்து பே பண்ணிக்கலாம். ஹாய், என்ன அவங்கெல்லாம் அடைச்சி போட்டு வச்சுட்டாங்களா? ஆ, அங்கே அந்த மேக்காவ் மேக்காவ் தானே. நீ என்ன பிங்க்கு? தேங்க்ஸ். என்னாச்சு? என்னடா மேக்காவ் தானே உன் பேரு? மக்காவ் 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 வரா பாரு. Good boy, very good. Take it. கையை கையை கடிச்சிருவான்டா, புடுங்கடான்னு வையுமே, அவ்வளோதான். பாய் போயிட்டு பாய் இருக்கவா போவா பாய் சொல்லு. அது யோசிக்கிறேன் என்ன நம்ம என்னமோ நம்ம கூட இங்கே வைக்காம அது தனியாக விட்டுருக்காங்க. பாய் சொன்னா பத்தியா? அவனா சொன்னா? ஆமா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கூண்டில் அடைச்சி வச்சிருந்தாங்க நிறையா பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அடைச்சிருக்கான்னு தெரியல. நல்லா வந்து ரேர் ஸ்பீசிஸ் சொல்லி கூண்டில் அடைச்சிருந்தாங்க. அது வந்து எங்கெங்கே வந்துச்சு எல்லாமே வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக போட்டு வரைச்சி வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாம்னு சொல்லி மேலே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டியா? நல்லா சோறு போட மாட்டேன்ட்டாங்களா? என்ன ரெண்டு பேருக்கு என்னடாச்சு? என்ன செத்துட்டான் இருக்கு இருக்கு. இவன் ஜேபியோட சேர்ந்த கணக்கு, இவனு ஜேபி ஒண்ணு. மணியா தூங்குறீங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கோம் போங்க. எங்க இருக்கான்? உள்ள போய் என்ன பண்றே? வெளியே வாடா. கலர் மாத்தி பாடுறேன். ஓடிட்டு இருக்கு. நீ எல்லாம் இங்க பாரு, கழிப்பு இங்க பாரு, இங்க பாரு. மண்டல கொண்ட மணி இன்னும் எடுத்துடுறேன். மணி அங்க பாரு, மண்டல கொண்ட வச்சுருத்தவங்க இருக்கான். மண்டல கொண்ட அழகா இருக்குல்ல. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பேர்ட்ஸ் பார்க்கே முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் அப்படியே ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம ரூமில் போய் போயிடலாம், ரூமுக்கு போயிடலாம். ஸோ ரூம் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்மளுக்கு பஸ்ஸுக்கு வந்து ஆட்டோ சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஆட்டோ வந்துடும். அந்த ஆட்டோ வந்தோடனே அப்படியே பஸ்ஸில் போய் நம்ம ஏறிடலாம். ஆக்சுவலி 5 o'clock போகுமா என்னன்னே தெரியல, ஏன்னா அவ்வளோ டிலே ஆகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ போயிட்டு நாங்கள் வெளியே சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு அங்கே ரூமில் நாங்கள் சொல்லிட்டோம். அவங்க வந்து செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த இது காமன் ஸ்பேஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்ப தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய். ஏதாச்சும் ரீசன் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.